பத்திரிகையாளர்களுக்கும் தொலைக்காட்சி தோழர்களுக்கும் இன்டர்நெட் இனியவர்களுக்கும் புகைப்பட கலைஞர்களுக்கும் இங்கு வாழ்த்திவிட்டு சென்ற தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்க செயலாளர் ஆர் கே செல்வமணி அவர்களுக்கும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க செயலாளர் டி சிவா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய பேர் பேசினாங்க, குறிப்பாக பட்டியல் செயல் சார் பேசும்போது அவர் வந்து நிறைய படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாரு. உங்களுக்கு தெரியுமா தெரியாத தெரியல, அவர் பையன் விஷ்ணுவர்தன் டைரக்டர், அஜித் வச்செல்லாம் நிறைய பண்ணவர், பட்டியல் பண்ணார், நிறைய படம் பண்ணியிருக்கிறாரு. இன்னொரு பையன் நடிகர் கிருஷ்ணா, அவர் வந்து சினிமாக்குன்னு ரெண்டு பசங்களை விட்டுட்டு வீட்டில் டிவி சீரியல் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறாரு. இதுல இருந்தே தெரிஞ்சுங்க, எல்லா சீரியல் பேரும் அவர் சொல்றாருன்னா இவர் பார்த்துட்டு மற்றவங்கள பார்க்க வேணாங்கிறாரு. சென்சார், ஆனால் சென்சார் பண்ணிட்டு பாருங்க சார், சென்சார் பண்ணிட்டு பார்த்தா சீரியலை பார்க்க முடியாது. அதாவது சீரியல்ல பார்த்தீங்கன்னா மூணு டயலாக்கு கன்ஃபார்ம்டா வரும். சொல்லிடுறேன், இப்போ நான் பார்க்கற சொல்றது உண்மைதான். வீட்டில் ஷாப்பிங் போறப்ப வைஃப் என்ன சொல்றா, நேற்று இந்த சீரியலோட கட்டினு நீ உட்காந்து பார்த்துட்டு சொல்லுன்றான். இது என்ன சொல்றது, மொபைல் எப்படி சொல்றீங்க? இல்லை உங்க டைம் கிடைக்கும் போது நெட்ல பாருங்க. அது மாதிரி அவர் வந்து சினிமா அந்த சீரியல்ல பார்த்தீங்கன்னா மூணு டைலாக் கன்ஃபார்ம்டா இருக்கும். உன்னை ஒரு கை பார்க்காம விட மாட்டேன், உன்னை கொல்லாம விட மாட்டேன், பழி வாங்காம விட மாட்டேன். இந்த டைலாக்கு ஆர்டிஸ்ட் மாத்தி மாத்தி எல்லா சீரியல் பேசுவாங்க, அதை தான் நம்ம மக்களும் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த டைலாக் இல்லாமல் இந்த சீரியல் எடுக்க முடியாது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். படைப்பாளிகளை வந்து கொஞ்சம் மதிக்கணும் அப்படின்னு வந்து செல்வமணி சார் சொன்னார். படைப்பாளிகளுக்கு முதல் முதல்ல ஆதரவு கரம் நீட்டியதே எங்கள் பி எல் தேனப்பன் தான். ஃபஸ்ட்டு படைப்பாளிகள் ஆரம்பிக்கும் போது அவர் தான் அந்த இதில் ஆரம்பித்து கமலஹாசன் வச்சு காதல காதலான்னு படம் பண்ணார் துணிஞ்சு. ஸோ எப்பயுமே படைப்பாளிகளுக்கு உறுதுணையாக இருக்கிறது தான் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம். ஏன்னா அதில் நான் செயற்குழு உறுப்பினராக இருக்கேன். ராஜகபூர் சாருக்கு ஒரு கோரிக்கை வச்சார், பண்டிகை காலங்களில் வந்து இந்த படத்தை வந்து பெரிய ஆர்டிஸ்ட் படங்களை ரிலீஸ் பண்ணாமல் மற்ற எந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணாலும் அது பண்டிகை மாதிரி ஆடியன்ஸ் பார்ப்பாங்கன்னாரு. நல்ல கருத்து அது. அது வந்து தயாரிப்பாளர் சங்கம் மட்டும் முடிவு எடுக்கிற காரியம் கிடையாது, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் அதே மாதிரி திரையரங்க உரிமையாளர் சங்கம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அசோசியேஷன் மூணு பேர் உட்காந்து முடிவெடுத்தாங்கன்னா அது வந்து சிறு முதலீட்டு படங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். அப்புறம் சின்ன படம் பெரிய படம்னு பிரித்து பிரித்து பேசுகிறாங்க, எதுவுமே ஆஃப்டர் ரிலீஸ் தான் பெரிய படமா சின்ன படமான்றது. பெரிய படம்னு நினைக்கிற படங்கள்லாம் வந்து முன்னெல்லாம் டப்பாக்குள்ளே போதுங்கிறோம், இப்போ நெட்டுக்குள்ளே போயிடுது. சின்ன படம்னு நினைக்கிறது ஆஃப்டர் ரிலீஸ் நல்லா பெருசாக ஓடிடுது. ஸோ பெரிய படம் சின்ன படங்கிறத ஆஃப்டர் ரிலீஸ் முடிவு பண்ணிக்கலாம். ஆனால் சின்ன படங்களுக்கு திரையரங்கு கிடைக்கணுங்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கொடுத்துட்டு போயிருக்காரு செல்வமணி சார். அதை வந்து எல்லாரும் உட்காந்து கன்சிடர் பண்ணணும். ஏன்னா அது நான் ஒன்லி ப்ரொடியூசர் கவுன்சில் பண்ண முடியாது, சினிமாவில் இருக்க எல்லா செக்டரை சேர்ந்து தான் பண்ணணும். இந்த தகடுங்கிற படத்துக்கு வந்துட்டு நிறைய பேர் வந்து பொதுவாகவே இந்த சினிமா இண்டஸ்ட்ரியை பற்றி கரெக்டாக ஒரு அனலைஸ் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு இந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த தயாரிப்பாளர் ராஜேந்திரன் குப்புசாமிக்கு தான் மூல நம்ம நன்றி தெரிவிக்கணும். அதே மாதிரி இந்த படத்தோட இயக்குனர் தங்கதுரை வந்து ஒருப்பான சோத்துக்கு ஒரு சோறு பதாங்கிற மாதிரி ட்ரெய்லர்லேயே படத்தை வந்து எல்லாரையும் பார்க்க வைக்கிறவர்களுக்கு நம்மளை வந்து கைத்தட்ட வச்சுட்டாரு. அதனால் அவருக்கு மிக சிறந்த எதிர்காலம் இருக்குது. அதே மாதிரி இசையமைப்பாளரும் கேமராமேனையும் வந்து பேரரசர் ரொம்ப பாராட்டினாரு. ஸோ அவங்களுக்கும் வந்து எதிர்காலம் நிறையா இருக்குது. இதில் யார் ஃபஸ்ட்டு அடுத்த படத்தை சைன் பண்ணுறாங்களோ அவங்க வந்து முதல்ல தயாரிப்பாளர்களை நன்றியோடு இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி திறமைசாலைகளை கண்டுபிடிச்சி கொடுக்குற தயாரிப்பாளர் தான் முதல்ல சிறந்த படைப்பாளி. ஸோ அவர் இன்வெஸ்ட் பண்ணலைன்னா நம்ம வந்து ஒரு டைரக்டராகவோ ஒரு நடிகராகவோ ஒரு இசையமைப்பாளரோ யாரும் வர முடியாது. நிறைய பேர் சினிமாவிலையும் அரசியல்லையும் பார்த்தீங்கன்னா ஏறி வந்த ஏணி எட்டி வச்சுட்டு போகிறத நிறையா இருக்கேன். அதில் யாரெல்லாம் நன்றியோடு இருக்காங்களோ அந்த நன்றியோடு இருந்தவங்களாம் பெரிய சாதனையாளராக மாறியிருக்காங்க. அதுக்கு பாரத் ராஜா, ராமநாராயணன், பாலச்சந்திரன் நிறைய பேர் சொல்லலாம். ஸோ அந்த வரிசையில் இந்த டைரக்டர் வரணுங்கிறது எல்லாரோட ஆசை. அதே மாதிரி இவ்வளோ பேர் அசம்பிள் பண்ண பிஆர்ஓ வந்து எல்லா கம்பெனிக்காரங்களும் மறந்துடுறாங்க. ஸோ மௌன ரவி அவர்களுக்கு மேடையில் வந்து சால்வை அணிவிக்கு மாதிரி பேரரசு அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். பிஆர்ஓ மௌனம் ரவி சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். என் முதல் படம் திருப்பாஜிக்கு பிஆர்ஓ மௌன ரவி தான். அதை நினைச்சு ஒரு சால்வ் அடிச்சுனப்போ முதல் படத்து பிஆர்ஓக்கு அவர் சால்வே கொடுக்கிற பேரரசு வந்து ஒரு பெரிய மனசு அவருக்கு. எப்பயுமே தயாரிப்பாளர் கொடுத்துட்டு சும்மா உட்காந்துருக்குறது தானே. அதே மாதிரி இந்த தயாரிப்பாளருக்கு இன்னொரு தடவை நம்ம நன்றி சொல்லணும். பொதுவாக படம் எடுத்தவங்கலாம் கடைசியில் வந்து ரிலீஸ் ஆடியோ ஃபங்க்ஷனுங்கிறது ஒரு படத்தோட வளகாப்பு மாதிரி.
எல்லாரையும் கூப்பிட்டு சந்தோஷமா வந்து ஒரு அந்த குழந்தை ஆனா பெண்ணா அப்படிங்கிற ஒரு அழகா இப்போ லேடிஸ்க்கு வந்து சந்தோஷமா இருக்கு. அது மாதிரி நிலைமையில தான் இன்னைக்கு தயாரிப்பாளர் இருக்கிறாரு. ஸோ இந்த படம் வந்து சிசேரியனா வரக்கூடாது, நல்ல சுகப்பிரசமா வரணும். அதே சமயம் அந்த குழந்தை வந்து நல்லா வளரணும்னு நினைப்பாங்க. அது மாதிரி இந்த படம் வந்து நல்ல சுகப்பிரசவமா வந்து படம் வெளிவந்து நல்ல மிகப்பெரிய வெற்றி அடையணும். தகடுங்கிற படம் மூலமா நிறைய புது கலைகள் வந்திருக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாலேயே புதுமுகங்களுக்கு வந்து இருகரம் கொடுத்து அவங்கள கைத்தட்டி அரவணைக்கிறது தமிழ் திரைப்பட துறை தான். அதனாலதான் நார்த் இந்தியா வந்தாலும் சரி, ஆந்திரா வந்தாலும் சரி, கர்நாடகா வந்தாலும் சரி, மலையாளம் வந்தாலும் சரி, கன்னடம் எல்லாருமே ஃபர்ஸ்ட் இங்க வந்து இன்ட்ரடியூஸ் ஆகணும் நினைக்கிறாங்க. ஏன்னா இங்க வந்து திறமைக்கு மட்டுமே நம்ம ரசிகர்கள் வந்து மரியாதை கொடுக்குறவங்க. ஸோ அந்த திறமசாலி யாரா இருந்தாலும் பெரிய ஆளை வந்துடலாம். ஸோ அது மாதிரி தகடு படமே மிகப்பெரிய வெற்றி அடையும். பொதுவாக வந்து தயாரிப்பாளருக்கு இன்னொரு விதத்துல நன்றி. யார் ஒருத்தன் தாய் தந்தைய மறக்காம இருக்கிறானோ அவன் மிகப்பெரிய ஆளா வருவான். அதனால தாய் தந்தை மூவிஸ்னே வச்சிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம பாராட்டு தெரிவிக்கணும் அவருக்கு. ஸோ ரொம்ப நேரம் பேசல, ஏன்னா எங்க நிர்வாகிகள்லாம் வந்து நிறைய பஞ்சாயத்து அதுன்னு பண்ணிட்டு உட்காந்து இந்த நேரத்தில் உட்காந்துருக்காங்கன்னா அதுவே பெரிய விஷயம். அதே மாதிரி அங்க காலையிலேருந்து இன்னைக்கு எல்லாரும் கேமரா ஊத்திட்டு அஞ்சாறு ஃபங்க்ஷன்ல கலந்து டயர்டாகி நின்றுட்டாங்க கேமராமேன்லாம். சீக்கிரம் சீடியை ரிலீஸ் பண்ணுங்கப்பா நாங்கள் கிளம்பணுங்கிற மாதிரி. ஸோ அதனால அடுத்தது தான் ஒரே ஒரு சின்ன கதையை மட்டும் சொல்லி விடைபெறுகிறேன். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து மிட் நைட்டு படுத்துட்டு இருக்காங்க, ஒரு ஃபோன் அடிக்குது. ஃபோன் எடுத்து ஒய்ஃப் எடுக்க போகிறேன். அப்போ புரசகாரன் சொல்கிறேன், யாராவது கேட்டால் நான் இல்லைன்னு சொல்லு, ஏதாவது தொந்தரவு வந்துடும், நான் இல்லைன்னு சொல்லுரு அப்படின்னு சொல்கிறான். உடனே லேடி எடுக்கிறாங்க மனைவி ஃபோன் எடுத்து அலோங்கிறாங்க. அங்கேருந்து என்ன வந்துச்சுன்னு தெரியல, அவர் இருக்காரு அப்படின்ட்டு உடனே வச்சுட்டாங்க. நான் உடனே புருஷங்காரன் கத்துறான், உன்னை தான் நான் இல்லைன்னு சொல்ல சொன்னேன், ஏன் இருக்கேன்னு சொன்னேன்னா, யோ அது எனக்கு வந்த ஃபோனியாண்ணா. நன்றி, வணக்கம். நன்றி எல்லாருக்கும். முதல் வணக்கம். எல்லாரும் சொன்ன கேமரா ஒர்க்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்ட்டு இஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம் கஷ்டப்பட்டு. எனக்கு முதல் பட வாய்ப்பு கொடுத்த சம்பத் சாருக்கு வந்து இந்த மேடையில் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதில் வந்து விஷுவலாக வந்து நிறைய விஷயங்கள் ஃபேண்டசி படமாக பண்ணோம். இந்த படம் வந்து நேச்சுரலாக ஒரு சில விஷயம் ஃபாரஸ்ட்டுங்கிறதுனால எந்த ஒரு விஷயம் டிஸ்டர்ப் ஆகாமல் நல்லபடியாக ஒரு விஷயங்கள் பண்ணியிருக்கோம். படம் நல்லா வந்திருக்கு, நீங்கள் பார்த்துட்டு எதா இருந்தாலும் சொல்லுங்கள். நன்றி. இங்கே வந்திருக்கோம் அனைவருக்கும் என்னுடன் வணக்கம். எனக்கு இந்த படத்தை மியூசிக் பண்ணுறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணது வந்து கேமராமேன் கார்த்திக். எப்படின்னா, இதுக்கு முன்னால் நாங்கள் ஒரு படம் பண்ணியிருந்தேன், பொட்டல் கார்டுன்னு சொல்லிட்டு, நேட்டிவிட்டி சப்ஜெக்ட். அந்த படத்தோட சாங்கு கேட்டுட்டு டைரக்டரை கூட்டிகிட்டு வந்து என்னோட ஸ்டுடியோ கூப்பிட்டு வந்து அது மூலமாக தான் எனக்கு இந்த படம் வந்தது. ஸோ கார்த்திக்கு என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் நாலு சாங் பண்ணியிருக்கோம், ரெண்டு சாங்கு தான் நீங்கள் பார்த்தீங்க. நாலு சாங்குமே புது சிங்கர்ஸை வச்சு தான் நாங்கள் பண்ணணும் பாட வச்சேன். பெரிய சிங்கர்ஸ் பாட வைக்கலான் தான் ஐடியா. எல்லாருமே பட்ஜெட் வந்து அதிகமாக கேட்டாங்க பாடுறதுக்கு, 50,000 60,000 அந்த மாதிரி கேட்டாங்க. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் வர அவங்க மேனேஜருக்கும் வந்து நாங்கள் கன்வின்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. பேசிக்லி நான் ஒரு கீபோர்ட் பிளேயர், என்ன மாதிரி உள்ள சின்ன சின்ன மியூசிக் டைரக்டர்லாம் நான் வந்து ப்ரோக்ராமிங் பண்ணியிருக்கேன். அவங்களும் இப்போ படம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஸோ அப்படி இருக்கும்பொழுது நான் கீபோர்ட் பிளேயராக இருந்த சங்கரின் சாதக பறவையில் தான் நான் கீபோர்டிஸ்டாக இருந்தேன். அங்கே வந்து சிங்கராக இருந்தது வந்து சோலார் சாய். அவர் வந்து டி இமான் சார் படத்தில் வந்து மைனா படத்தில் ஒரு சாங் பாடியிருக்காரு அவர். அந்த பாட்டு எல்லாருக்குமே தெரியும், ஜிங்கு ஜிங்கு ஜிங் அந்த சாங்கு. ஸோ அவரை கூப்பிட்டு அந்த சாங்கை நாங்கள் பாட வச்சோம். லிரிக்ஸ் வந்து இளைய கம்பன் அண்ணன். நான் எந்த படம் பண்ணாலும் அண்ணனை கூப்பிட்டு நான் வந்து சொல்வேன், ஆனால் இந்த மாதிரி நான் இந்த படம் பண்ணுறேன், நீங்கள் எனக்கு லிரிக்ஸ் தரணும் அப்படின்னு சொல்லுவேன். நான் பண்ணுற படத்தில் லிரிக்ஸை வந்து நான் மியூசிக்காக நான் வந்து டாமினேட் பண்ணவே மாட்டேன். லிரிக்ஸ் வந்து எல்லாருக்கும் புரியணும், அந்த தமிழ் வார்த்தை வந்து எல்லோரும் கேட்கணும், அதனால் மியூசிக் டாமினேட் இருக்காது. அந்த மாதிரி தான் நான் மியூசிக் பண்ணிட்டு இருக்கேன். லிரிக்ஸ் எல்லாருக்குமே புரியும். இந்த படத்தில் அப்கமிங் சிங்கர்ஸை நான் இன்ட்ரடியூஸும் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னால் நாங்கள்லாம் இடம் சொல்லிட்டு ஒரு படம் பண்ணேன், இதே இடத்துல தான் ஆடியோ லான்ச். அதில் வந்து பெரிய சிங்கர்ஸே வச்சு பாட வச்சோம், ஏன்னா வந்து அது பட்ஜெட் நல்ல பட்ஜெட் எனக்கு கொடுத்தாங்க, நான் பாட வச்சேன். இதில் வந்து அப்கமிங் சிங்கர்ஸை பாட வச்சுருக்கேன், இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்கேன். சாங்ஸ் நல்லா வந்திருக்கு. இதில் நடித்த ஆர்டிஸ்ட் ஆர்ஆர் பண்ணும்போது தான் நான் ஃபீல் பண்ணேன், ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. காட்டுக்குள்ளெல்லாம் வந்து
ரொம்ப எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கும் என்னோட நன்றி. இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கேன். இந்த படம் அடுத்த மாதம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் வெற்றி பெறணும்னு எல்லா வல்ல இருவனும் வேண்டி வணங்கி நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இதனோட ஃபர்ஸ்ட் படம் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ப்ரொடியூசர் அப்புறமா பவர்க்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். இந்த படத்துக்கு நடிச்சிருக்க ஆக்டிங் கருத்தை கொடு ரொம்ப தேங்க் டு சே தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் அண்ட் ஆக்டர் டு கிவ் மை சான்ஸ் டு ஆக்ட் இன் த மூவி. இந்த படத்துக்கு ஆக்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஷேட்ஸ் இருந்துருச்சு. நல்லா வந்திருக்கு இந்த படம். தயவு செஞ்சு எல்லாரும் இந்த படம் பார்த்து ஒரு கோஆப்ரேட் பண்ணி எல்லாரும் பார்த்துட்டு நம்ம சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ. வணக்கம் எவ்ரி ஒன். வணக்கம். ஐ எம் நாட் வெரி குட் இன் தமிழ் பட் தேங்க்ஸ் டு டைரக்டர் சார் அண்ட் ப்ரொடியூசர் சார், தே ஹவ் டாட் மீ ஃபியூ வேர்ட்ஸ். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு டைரக்டர் சார். எவ்ரிவேர் எவ்ரி டைம் வி ஷூட் ஹில் பி ஃபேஸிங் சம் நியூ problems and this shooting wasn't easy but he made it and thanks for giving me the chance and I really hope that this movie does well. Please support us and love us and nandri everyone for coming here and I hope you love the work. Thank you everyone for giving such good reviews for my director and producers. Thank you everyone.